ஆலயத்தில் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள். மிக நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள். கிழக்கு பகுதி என்று சொன்னால் ஷாமுடைய இடம். இங்கிருந்து நீதமான ஒரு படை வந்தால் அந்த படை அப்படியே ஜசீரத்துல் அரபுக்குள் மக்கா மதீனாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே ஒரு மன்னருடைய மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள். வாப்பாவுட் இருந்து இவர் எனக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார், அவர் அவருக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார். இந்த நிலைமை என்றார் ரசூலுல்லா. படம் பிடித்து காட்டினார் ரசூலுல்லா, இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள், அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள். ஒரே ஒரு நைட் என்றார் ரசூலுல்லா. அந்த படையில் யார் இருப்பார்கள்? அவர்கள் உலகத்தில் இருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். என்றால் அவர்கள் நீதமான படை. ரசூலுல்லா அந்த படைக்கு இன்ன பேர், அந்த பேர், இந்த பேர் என்று வைக்கவில்லை. அதில் நீதமான படை என்றார்கள், மிக நேர்மையான படை என்றார்கள். அவர்கள் வந்த உடனேயே காபத்துல்லா அங்கே அவர்கள் இருப்பார்கள் இரவு நேரம். ஒரே ஒரு நைட், அதாவது மக்காம இப்ராஹிமுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே அவர் இமாம் மஹ்தி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படை அவர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள் தெரியுமா? இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், மதீனாவிலே இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும். ரசூலுல்லா அதுக்கு பைத்த பேர் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை, உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் ரசூலுல்லா. இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லா. பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல், கன்ஸ்டன்டினோப்பிள், துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையில பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கி பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரமாரியாக போம்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீஸ் ஸ்டாக் என்று பீஸ் ஸ்டாக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல் அது எங்கள்கிட்ட இருந்து பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக்கல்லது தாபிக் என்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே, இந்த தாபிக் என்ற ஊர் எங்க கையில இருந்து பறிபோய் விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல், துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறிபோய் விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? ஹரத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லா என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள், மூக்கு கொக்கை, இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக ஹஸன் ரலியல்லாஹு குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மது. அப்துல்லா முஹம்மத் என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம்வாசி. அவர் வருவார் இந்த நீதமான படைகளில் வந்து காபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹ்தி வெளியாவார் என்றார்கள் ரசூலுல்லா. ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹ்தியை அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹ்தி வருவார் என்பதுக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள், அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹ்தி என்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அறத்தில் அப்படி நடந்தது. 1979 சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், 4 நாட்களாக அறத்தில் தொழுகை நடக்கவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள்,
ஷூட் பண்ணி ஹரமே அப்படி கதிகலங்கி போய்விட்டது. ஹரத்துக்குள்ளே ஒருவர் எடுத்து மைக்கை எடுத்து பிடித்து பேசினார், இமாம் மகதி வந்திருக்கிறார், இதா இருக்கிறார் இமாம் மகதி என்று ஒருவரை காட்டி, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முகமது, அவர் ஒரு படையோடு இங்கே வந்திருக்கிறார், ஹரத்தில் இமாம் மகதி வந்து விட்டார் என்று சொன்ன சேருக்கு ஹரமே குழம்பி நிற்கிறது. அவர் அரபியில் பேசுகிறார், அங்கே உள்ள பாதி பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அஜமிகள் அங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணுவது என்று விளங்கவில்லை. ஃபயர் பண்றதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார். ஹரம் அப்படியே இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செக்கிங் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு போய் ஜித்தாவில் நிற்கிறோம் என்றால் செக் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் என்றால், நீண்ட நேரம் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால், இது எல்லாம் 79 பிறகு நடந்தது அல்ல. அவருடைய என்ன நடந்தது, ஹரத்திலே இமாம் மகதியுடைய ஆட்சி என்று சொல்லி அறிவித்து எல்லாரும் வெளியான பிறகு சவுதி அவசரமாக ஃபயர் பண்ணவில்லை. ஹரம் ஹரத்திலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அமைதியாக நின்று ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணி, அது மகதி இல்லையப்பா. ஏனென்றால் சவுதியே கதிகலங்கி நின்றது, இது மகதியா என்ன? யார் இமாம்கள் தெளிவாக பேசினார்கள், இப்படி மகதி வர மாட்டார் என்றார்கள், தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் பேசினார், அவர் மகதியாம், இவர் மகதியாம், மகதி வந்து விட்டாரம். ஒரு காலமும் மகதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் முஹம்மது, அவர் மகதி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் தான் கலீஃபா, அவர் தான் கலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி மலைகளை தாண்டியாவது மகதி வந்தால் அவருக்கு பையத்து பண்ணுங்கள் என்றார்கள், நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள். சாதாரண ஒருவர் வந்து நான் மகதி என்றா உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது, மகதிக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஜசீரத்துல் அரப் அவர் கையில இருக்கும், ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டுகொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்டவர் வந்தாதான் ஆட்சி. ஜசீரத்துல் அரபில் அது நடக்கவில்லை. நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மகதி வந்தாராம். ஒரு காலத்தில் இன்னொத்தன மகதி மகதி என்று அழைத்தார்கள். இப்படி காதியானில் இருந்து எல்லாருமே மகதியை பத்தி பேசுவார்கள். அந்த மகதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி எல்லாம் வரவே மாட்டார். நீங்கள் யாரை பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத்து அடையாளம் காட்டும் வரைக்கும் ஜசீரத்துல் அரபுடைய ஜனாதிபதி அவரா? அவர் மகதி. அப்படி வந்தாரா? மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் ரசூலுல்லாஹ், மதீனாவில் இருந்து போகும். ஒரு இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மிக பலமான படை மதீனாவில் இருந்து வெளியாகும். எங்கே போகும் தெரியுமா? கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு போகும் என்றால் ரசூலுல்லாஹ். துருக்கியுடைய தலைநகரம் இன்றைக்கு இஸ்தான்புல் என்ற பெயர். கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு போனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இவர்களுக்கும் போராட்டம், நீங்க எதுக்கப்பா வந்தீங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன இது? படையில் போனவர்கள் சொல்லுவார்கள், இல்லை எங்களுடைய உறவுகள் நாங்கள் விடமாட்டோம் என்றுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த படையை மூன்றாக பிரித்தார்கள். அந்த மிக பலசாலியான படையில் முனாஃபிக்கள் இருந்தார்கள், மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிலே இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அரவணைத்துக் கொள்வான், அவர்களை மன்னித்து விட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே மூன்றாவது கூட்டம் அவர்களை தோக்கடிப்பார்கள். அந்த நேரத்தில் இஸ்தான்புல் மீண்டும் எங்கள் கையில் வந்தால் ஈசா நபியுடைய வருகை நெருங்கிவிட்டது என்ற அடையாளம் அல்லாஹ்வுடையார்கள். இஸ்தான்புல் எங்கள் கையில் இருந்து போய் வர வேண்டும். இன்றைக்கு இஸ்தான்புல் போகுமா என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய யுத்தம் வந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானை அடித்தார்கள், உள்நாட்டு போர், அல்கைதா என்றார்கள், தாலிபான் என்றார்கள், அடித்துக் கொண்டார்கள், சண்டைகள் வந்தது. கடைசியில் அமெரிக்கா தலையிட்டு அதை கையில எடுத்தார்கள். ஈராக் யுத்தம் என்றார்கள், அது இது என்றார்கள், கடைசியில் அமெரிக்கா கையிட்டு அவர்கள் கைகளை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். இதே மாதிரி இப்ப துருக்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால், இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூலுல்லாஹ் சொன்ன மல்அமாவாக இருந்தால், இது முடியவே முடியாமல் அடித்துக் கொண்டே இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி நேரம் ஷாமில் இருந்து தன் ஜிஹாது படை வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் ஷாமில் இருந்து சொல்கிறேன் தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை கட்டி சொல்லவில்லை, சஹீஹுல் முஸ்லிமில் மிக தெளிவாக வருகிறது. அவர்கள் போய் இஸ்தான்புலை பிடிப்பார்கள், பிடித்தால் சைத்தான் வெளியே வந்து கத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். ஓடுவார்கள் அந்த ஜிஹாது படை. எங்கே ஓடுவார்கள் தெரியுமா? ஹதீஸில் தெளிவாக வருகிறது, சிரியாவுக்கு ஓடுவார்கள். ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா?
தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவை கோட்டம் எடுப்பார்கள். ஏன் தஜ்ஜால் வந்து விட்டால் அண்டர்லைன் பண்ணுங்க சிரியா. ஏன் சிரியாவுடைய மனைவி மக்கள், அது சிரியாவுடைய படையல்லாவுடைய நல்லடியார்களே. ஜிஹாதிலே பட்டு கடைசி யுகம் வருகிற நேரம் சிரியாவில் இருந்து தான் அந்த மிக பலசாலியான படை ஷாம் மண்ணில் இருந்து பலஸ்தீனத்திலே ஜிஹாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம். உம்மாமார்கள் மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஷாம் மண்ணு மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சுதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. யகூதருடைய கணக்குகள் பிழையாகி விட்டது. யகூதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் பெயர் வைத்தார்கள்? மலிக்கு சலாம், தெளிவாக பேசினார்கள் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசனை 2000 ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். யாரப்பா சமாதானத்தின் அரசன்? தஜ்ஜால். தஜ்ஜாலை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிலேனியமாக பரணப்பட்டது. வீடியோக்களை அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண. தஜ்ஜால் வருவானாம், கிங் ஆஃப் பீஸ், அதை வேர்ல்ட் வைட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு போட்டார்கள். ஏமாந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டது. 17 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈரானில் ஒரு ஊர் இருக்கிறது, அஸ்பஹான், அரபியில் அதனுடைய பேர், இங்கிலீஷில் இஸ்பஹான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் நினைக்கிறேன், அஸ்பஹானிலே 70,000 யூதர்கள் தைலஸ்தான் என்ற பச்சை நிற யூதர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் இன்டர்நெட்ல அடித்து பாருங்கள். இஸ்பஹான், அஸ்பஹான், நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது. இஸ்லாம் அவைகள் எல்லாம் பிடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யூதர்களுடைய மிக புனிதமா, அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் தான் அஸ்பஹான். இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியா தான் அஸ்பஹான். 70,000 யூதர்கள் தைலஸ்தான் என்ற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றால் இன்றைக்கும் அந்த ஊர் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே இஸ்லாம் நுழையவில்லை. ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது, எங்கெங்கேயோ இஸ்லாம் போனது, ஈரானுக்குள்ளே போக முடியாமல் போனது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், அங்கே இருந்து தான் தஜ்ஜால் வழியே வருவான். தஜ்ஜால் வழியே வருவான். அந்த பகுதி ஈராக்குடைய பகுதிகளில் இருந்து தஜ்ஜால் வெளியே வந்தால் குராசான் பகுதியில் இருந்து இவர்கள் 70,000 பேரோடு இவர்கள் அப்படியே தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். பாபு லூத் பலஸ்தீனத்திலே ஜெருசலத்தில் உள்ள பாபு லூத், லூத் என்ற இடத்திலே வைத்து ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது எல்லாமே ஷாம். இந்த ரெட் மார்க் எல்லாமே ஷாம். இந்த ஷாமில் இருந்து தான் மறுமை நாளைக்குரிய கடைசி யுக முடிவுக்குரிய போராட்டங்கள், அதிபயங்கரமான யுத்தங்கள் அத்தனையுமே நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணில் ஏற்படுகிற யுத்தம், அந்த யுத்தத்தில் எந்த அளவு கண்டால் முஸ்லீம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லீம்களுக்கு சொல்லும், ஹாதா யஹூதியும் மிவராகி, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், ஒரு மரத்தை தவிர சுபஹானல்லாஹ், ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யூதர்கள். யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள். உலக யுகம் முடிவு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள். அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹ்வு அஅலம். ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா? நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ் மீதானையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. நாங்கள் தைரியமாக பேசுவோம். 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம், முழுமையாக பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது. ஆனால் பலஸ்தீனம் அழியாது, அங்கே ஜிஹாது நடக்கும். ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனில் இருந்து விரட்ட முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோட பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அடுத்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ், மிஸ்ரில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, ஈஜிப்டில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, அடுத்தது மிஸ்ரில் நீங்கள் எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையில் நான் இந்த பாடத்தை படிக்கிறேன். எனக்கு படித்து தந்த உஸ்தாத் சொன்னார், ஈராக்கிலே பிரச்சனை, அடுத்தது சிரியா என்று சொன்னார். சிரியா என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர் மௌத்தாகி விட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுது சிரியாவை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எகிப்து. இதில் கை வைக்கப்பட்டு எகிப்து பொருளாதாரம் உடைக்கப்பட்டால்
ரசூலுல்லாஹ்வுடைய வரிசை சரியாகி விட்டது. அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டி ரசூலுல்லா சொன்னார்கள், யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, யமனிலும் சண்டை நடக்கிறது. ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான யுகமுடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை இந்த உலகத்துக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் தயாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.